ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.38% பாசிட்டிவ்ல 15,842 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 476 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.44% பாசிட்டிவ்ல 33,597 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் டெய்லி வர மார்க்கெட்டோட அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ரிலேட்டடாக எப்பப்பெல்லாம் எந்தெந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா சேனலோட சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஸ்டாக் நேமை சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டாக் ரிலேட்டடாக ரீசெண்டாக போஸ்ட் பண்ண எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு ஸ்டாக் ரிலேட்டடாக ரீசெண்டாக என்ன மாதிரி அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரியணும்னா இந்த மாதிரி சர்ச் பட்டன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்க டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ லாஸ்ட் ஃப்ரைடே குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் அது மோஸ்ட்லி வந்து லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக ஃபாலோ ஆனதுக்கான ஷார்ட் கவரிங்காக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஆனால் ஓவரால் குளோபல் மார்க்கெட்ஸ் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்ததுனால இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்ஸும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஓகே, அடுத்து ஹோல்சிமோட அம்புஜா சிமெண்ட்ஸ் அண்ட் ஏசிசியை அதானி குரூப் அக்வயர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹோல்சிமுக்கு பார்த்தீங்கன்னா அம்புஜாவில் 63.19% ஸ்டேக் இருக்குது அண்ட் ஏசிசியில் 4.48% ஸ்டேக் இருக்குது. ஆனால் அம்புஜா சிமெண்ட்ஸும் வந்து ஏசிசியில் ஹோல்டிங்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஓவராலாக ஹோல்சிம்க்கு ஏசிசியில் அரௌண்ட் 54.53% ஸ்டேக் இருக்குது. ஸோ இந்த அம்புஜா சிமெண்ட்ஸ் அண்ட் ஏசிசியில் இருக்கிற ஹோல்சிமோட ஸ்டேக்கை அதானி குரூப் அரௌண்ட் 50,000 crores அளவுக்கு கேஷாக கொடுத்து அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அக்விஷனில் அம்புஜா சிமெண்ட்ஸ் அண்ட் ஏசிசியை எந்த ஷேர் ப்ரைஸில் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸை 385 rupees பர் ஷேருக்கு வாங்குறாங்க அண்ட் ஏசிசியை 2,300 rupees பர் ஷேருக்கு வாங்குறாங்க. அண்ட் ஈவன் அதானி பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட இருக்கிற 26% ஆஃப் த ஷேர்ஸையும் வாங்குறதுக்கு ஓப்பன் ஆஃபர் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கம்பெனியோட ஓனர்ஷிப் ஆர் கண்ட்ரோல் மாறுறதுனால இந்த ஓப்பன் ஆஃபர்ன்றது ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா அதானி குரூப் வந்து அரௌண்ட் 31,106 crores அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆக்சுவல் ஸ்பெண்டிங்ன்றது இந்த ஓப்பன் ஆஃபரில் ஷேர் ஹோல்டர்ஸ் எந்தளவுக்கு அவங்களோட ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருக்கு. ஸோ இப்படி ஓவராலாக ஹோல்சிமோட ஸ்டேக் அண்ட் இந்த ஓப்பன் ஆஃபர் சேர்த்து பார்க்குறப்போ அதானி குரூப் அரௌண்ட் 81,000 crores அளவுக்கு அக்வயர் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இது வரைக்கும் அதானி குரூப் அக்வயர் பண்ணதில்லே இதுதான் வந்து லார்ஜஸ்ட் எவர் அக்விஷனாக இருக்கு. அண்ட் இந்த டீலுன்றது இந்த கேலண்டரியோட செகண்ட் ஹாஃபில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதானி குரூப் வந்து இந்த ஹோல்சிமோட பர்ச்சேஸை எப்படி ஃபினான்ஸ் பண்ண போகிறாங்கன்றத சொல்லலை. அண்ட் இந்த அக்விஷனுக்கு அப்புறமா அதானி குரூப் தான் வந்து இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடியூசராக இருப்பாங்க. அதாவது 120 million tons பர் ஆனம் கெப்பாசிட்டி இருக்கிற அல்ட்ராடெக் சிமெண்ட்க்கு அப்புறமா அம்புஜா ஏசிசியை கம்பைன் பண்ணி பார்க்குறப்போ அரவுண்ட் 70 million tons பர் ஆனம்ன்ற கெப்பாசிட்டியில் அதானி குரூப் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடியூசராக இருப்பாங்க. அண்ட் அடிஷ்னலாக சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் அண்ட் ஏசிசி வந்து தனித்தனி லிஸ்டட் கம்பெனியாக இருக்கிறதுனால அதை மர்ஜ் பண்ணுறதுக்கு அதானி குரூப் பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓவரில் இந்த அப்டேட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ஏசிசியோட ஷேர் ப்ரைஸும் அண்ட் அதே போல் அம்புஜா சிமெண்ட்ஸோட ஷேர் ப்ரைஸும் பாசிட்டிவாக ஆக்ட் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே இருந்தது. ஆனால் மார்ஜின்ஸ் என்னவோ ஓரளவுக்கு இம்பாக்ட் ஆயிருந்தாலும் இன்னைக்கு கம்பெனி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்குறப்போ இப்போ இருக்கிற சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்னால கம்பெனியோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இப்போத்துக்கு ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்னால இன்னைக்கு பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8%க்கு மேலே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து HDFC பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். HDFC பேங்க் வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனியான HDFC செக்யூரிட்டிஸ் வழியாக ஸ்டெப் டவுன் சப்சிடரியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு RBI கிட்ட இருந்து அப்ரூவல் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி HDFC பேங்கோட சப்சிடரி கம்பெனியாக HDFC செக்யூரிட்டிஸ் இருக்கு. அண்ட் இந்த HDFC செக்யூரிட்டிஸ்க்கு இன்னொரு புது சப்சிடரி கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு RBI இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த புது சப்சிடரி கம்பெனி வந்து கிஃப்ட் சிட்டியில் இருக்கிற IFSC அதாவது இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டரில் ப்ரோக்கிங் அண்ட் கிளியரிங் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது IFSCன்றது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸோட ஃபினான்ஷியல் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுற சென்டர்னு சொல்லலாம். அண்ட் ஈவன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா NSE வந்து US ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு இந்த IFSC வழியை அலோவ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த ஐஎஃப்எஸ்சியில் எந்த கம்பெனி வந்து ப்ரோக்கிங் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்களோ அந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனி வழியாக நம்ம யூஎஸ் ஸ்டாக்ஸையும் வாங்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்தியாவில் மோதிலால் அஸ்வால் போல சில ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரேஜஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் மோதிலால் அஸ்வாலோட சர்வீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை இந்த வீடியோட என்கார்டில் வைக்கிறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஐச்சர் மோட்டார்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஐச்சர் மோட்டார்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது, அண்ட் ஈவன் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருந்தது. அண்ட் இந்த ரிசல்ட்க்கு அப்புறமா சிஎல்எஸ்ஏ வந்து ஐச்சர் மோட்டார்ஸ்க்கு பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 3089 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ரீசன்ஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிமாண்டுன்றது நல்லாவே ஸ்ட்ராங்காக திரும்ப வந்துட்டு இருக்கிறதாவும், அண்ட் ராயல் என்ஃபீல்டுக்கு டொமஸ்டிக் டிமாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதாவும், அண்ட் ஈவன் அதோட ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறதாவும், அண்ட் வால்வோ ஏச்சர் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸோட மார்ஜினும் ரெக்கவரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இன்னைக்கு ஐச்சர் மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7.62% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து டாடா பவர் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். டாடா பவர் கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான டாடா பவர் சோலார் கம்பெனிக்கு NHPC கிட்டிருந்து அரௌண்ட் 1730 crores வர்த்துள்ள 300 MW கெப்பாசிட்டி கொண்ட சோலார் ப்ராஜெக்ட் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை 18 months கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் இந்தியாவில் தயாரித்த சோலார் செல்ஸ் அண்ட் மாடியூல்ஸை யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டரோட சேர்த்து பார்க்குறப்போ டாடா பவர் சோலார் கம்பெனியோட பெண்டிங் ஆர்டர் புக்குன்றது அரௌண்ட் 13,500 crores இருக்குது. அண்ட் இன்றைக்கி டாடா பவர் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.71% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் கம்பெனி போஸ்ட் பண்ண Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லக் பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் ஆக்சுவலாக இந்த கம்பெனியோட பிளான்ட்டில் ஆக்சிடென்ட் நடந்ததும் அண்ட் இவங்களோட மெயின்டெயின் ஷட் டவுன் கொஞ்ச நாள் கண்டினியூ ஆனதும் இவங்களோட ரிசல்ட்ஸில் கொஞ்சம் இம்பாக்டை காமிச்சிருக்கு. ஆனால் ஸ்டில் மேனேஜ்மெண்ட் வந்து 20-25% க்ரோத் அச்சீவ் பண்ணுறது கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல் ஓவரால் இண்டஸ்ட்ரியோட சுச்சுவேஷன் ஃபேவரபிளாக இருக்கிறதுனால அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட கைடன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த அப்டேட் எல்லாமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்கு. ஸோ இந்த ஓவரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5% ரைஸ் ஆகி அப்பர் சைக்கிட்ட ஹிட் பண்ணியிருந்தது. ஓகே, அடுத்து மாருத்து சுசுக்கியோட அப்டேட்டை பார்க்கலாம். மாருத்து சுசுக்கி கம்பெனி வந்து அவங்களோட லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை செட்டப் பண்ணுறதுக்கான ப்ராசஸை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எங்களோட ஓல்டஸ்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டான குருகிராம் ஃபேக்ட்ரியில் சாலை நெரிசல்னால அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்க புது யூனிட்டை செட்டப் பண்ணுறதுக்கு 2018 இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ அதுக்காக ஃபைனலாக ஹரியானாவில் 800 acres அளவுக்கு லேண்ட் அலாட் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த 800 acre லேண்டில் ஃபர்ஸ்ட் யூனிட்டை செட்டப் பண்ணுறதுக்கு 11,000 crore இன்வெஸ்ட் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி செட்டப் பண்ணுற ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து 2025 கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கெப்பாசிட்டி வந்து 2.5 lakh வெஹிக்கல்ஸ் பர் ஆனமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த 800 acre லேண்டில் 4 units வரைக்கும் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ டோட்டல் கெப்பாசிட்டின்றது அரௌண்ட் 10 lakh யூனிட்ஸ் பர் ஆனமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு மாருத்து சுசுக்கியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.05% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லக் பாசிட்டிவாகவே இருந்தது, ஆனால் மார்ஜின்ஸ் மட்டும் ஒரு லக் இம்பாக்டாக இருந்தது. ஓவரால் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்ததுனால இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5.99% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து ஆக்சஸ் மியூச்சுவல் ஃபண்டில் சில ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அலிகேஷன்ஸ் பண்ணதாக சில ரிப்போர்ட்ஸ் வந்திருந்தது. அண்ட் இப்போ புதுசாக ஆதித்யா பிர்லா சன்லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் சில அலிகேஷன்ஸ் நடந்ததாக விசில் ப்ளோவர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ஆதித்யா பிர்லா சன்லைஃப் AMCயோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7.63% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து JK பேப்பரோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இந்த பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு JK பேப்பரோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10.61% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அடுத்து லிண்டே இந்தியாவோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக வந்திருந்தது. அண்ட் அதனால் லிண்டே இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் ஈவன் அஃபில் இந்தியாவோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வீக்காக வந்திருந்தது. அண்ட் அதனால் இன்றைக்கி அஃபில் இந்தியாவோட ஷேர் ப்ரைஸும் வந்து அரௌண்ட் 6.52% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து நாளைக்கு LIC IPO வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுது. அண்ட் இப்போ இருக்கிற சென்டிமெண்ட்டை பார்க்குறப்போ மோஸ்ட்லி நெகட்டிவ் லிஸ்டிங் எயின்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 16,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லெவல்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 15,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லெவல்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரம் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 15,500 இருந்து 16,500 குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்.
அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் இன்கம் பிளான்ஸை வாங்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அண்ட் ஈவன் ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணுனாலும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அண்ட் இங்கே இருக்கிற வேற எந்த அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணாலும் இங்கே இருக்கிற லிங்க்ஸை யூஸ் பண்ணியே கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக டெலிகிராம் இன்ஸ்டாகிராம்னு நம்மளோட அஃபிஷியல் சேனல்ஸில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப் கமெண்ட்ல யாராவது நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னா கால் பண்ணாதீங்க. யூடியூபோட கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சேனலோட பேர் வந்து கிரே கலர்ல இருக்கும், அப்படி இருந்தா மட்டும்தான் அது ஒரிஜினல் ஐடின்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் எந்த யூடியூப் சேனலோட கம்யூனிகேட் பண்ணாலும் அந்தந்த சேனலோட அஃபிஷியல் இமெயில் ஐடி ஆர் கான்டாக்ட் நம்பர் வழியா கம்யூனிகேட் பண்றீங்களான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க.